பீப்புள் ஆர் இனி கொஞ்சம் லிங்க் போஸ்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, பட் ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்கள் ப்ரெசன்ஸில் நீங்கள் நல்லவர்னு நம்புகிற கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரே விதமாக உண்மை சிந்திக்கிறவர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதனால் இட் இஸ் வெரி பவர்ஃபுல், நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் அன் அதர் மீட்டிங், ஒரு இன்னொரு மீட்டிங் நடக்குது, இன்னொரு ஒரு ப்ரேயர் நடக்குது, அப்படி எல்லாம் ஆண்டவரே. எவ்ரி டைம் வி கம் டுகெதர், அங்கே தேவனுடைய பிரசன்னத்தின் ஆளுகையில் நாங்கள் ஒருவர் ஒருவர் ஆண்டவரே பலப்படுத்திக் கொள்கிறோம். கிரேஸ் ஷேரிங் இஸ் ஹேப்பனிங், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம்ப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி நீட் ஈச் அதர், வி நீட் ஈச் அதர் டே இன் அ டே அவுட். எங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஃபெலோஷிப் தேவை. ஏசப்பா, நீங்க இதை குறித்து சந்தோஷப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து அப்படியே உங்க பிரசன்ஸ்ல இருக்கிறதும், உண்மை குறித்து தியானிக்கிறதையும் நீங்க விரும்புகிற தேவனா இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஃப்ரம் யூ, இந்த பிளாட்ஃபார்மை நீங்க உருவாக்குனீங்க. இதுல எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தான் ஆண்டவரே இணைக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தரும் போஷிக்கப்படுகிறோம், ஒவ்வொருத்தரும் ஆறுதல் படுத்தப்படுகிறோம், ஒவ்வொருத்தரும் அப்படியே பலப்படுத்தப்படுகிறோம், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே எங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு இருக்கிற சின்ன கேள்வி இல்லை சில்லின்னு எங்களுக்கு தோன்றுகிற விஷயத்தை குறித்து கூட நீர் எங்களோட பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வி வேல்யூ திஸ் பிரசன்ஸ். இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் அப்படியே வேல்யூ பண்றோம். இதில் கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரும் தேர் சோ சிக்னிஃபிகண்ட், தேர் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே பேசுகிறோம் ஆண்டவரே. ஒரு ஒருத்தருக்கும் அந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் சொந்தம் கொண்டாடப்படுகிறீர்கள் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையானது அந்த பிலாங்டு ஃபீலிங், எங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு அதுதான் தேவை ஆண்டவரே. இந்த இடத்துல அந்த அந்த ஒரு ஃபீலிங்க, அந்த ஒரு உணர்வை, அப்படியே விசாரிக்கப்பட்ட உணர்வை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வி வேல்யூ யுவர் பிரசன்ஸ், வி வேல்யூ யுவர் பிரசன்ஸ் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நன்புள்ள ஆண்டவரே சுவேனா, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்கள் எங்கள் அன்புக்குரியவர்னு சொன்னால் நீங்கள் தான் ஆண்டவரே. எஸ் யூ ஆர் அ பிலவர்ட் லார்ட், நாங்கள் உமக்கு பிலவடா இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு பிலவடா இருக்கிறீங்க. த மோஸ்ட் எல்லாத்தையும் விட பா பெஸ்ட் ரகமான அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி அக்னாலேஜ் தட். இப்போ கூட ஆண்டவரே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஃபர்ஸ்ட் லவ் நாங்கள் உமக்கு என்று சொல்லுகிறோம். உண்மை நாங்கள் நேசிக்கிறோம், உண்மை எங்கள் முதல் வாழ்க்கையில முதன்மைப்படுத்துகிறோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இசப்பா. எஸ் தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த அன்பை குறித்ததான வெளிப்பாட்டில் நாங்கள் இன்னும் அதிகமாக வளருகிற கிருபைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அதை தனியா நாங்கள் செய்ய முடியாததுதான் கூடுகைகளை ஏற்படுத்துறீங்கப்பா. ஃபெலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து உங்களுடைய அன்போட ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சி தான் இந்த ஃபெலோஷிப் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, உங்க குட்னஸ்ல நிரம்பி இருக்கிற அந்த திருப்தியோடு நாங்கள் எல்லாரும் துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், வி கேவ் யூ அவர் வர்ஷிப், ஹார்ட்ஃபுல் வர்ஷிப் லார்ட். எங்கள் மனசு ஃபுல்லா நிரம்பி எங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்த சகல காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து நாங்கள் இதை சொல்லுகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சில நேரங்கள்ல எங்க ஃபீலிங் இதுக்கு ஒரு வேலை ஒத்து போகாம இருக்கலாம், நாங்கள் ரோட்டோவா சொல்றோமோன்னு எங்களுக்கு தோணலாம், பட் ஆனா வி ஆர் ஸ்பீக்கிங் தி ட்ரூத். நீர் நல்லவர் என்பது சத்தியம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற தேவன் என்பது சத்தியம்ப்பா.
எங்களோடு எப்பொழுது இருக்கிறவர், ஒரு செகண்ட் கூட விலகாது இருக்கிறவர் என்பது சத்தியம் ஆண்டவரே. நீங்க சொன்ன வாக்குல நீங்க சத்திய பரர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதையே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னோட இருக்கிறேன் எப்போதும் ஆண்டவரே இருக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவர், அந்த சத்தியத்தையே நாங்கள் உண்மை என்று பேசுகிறோம். சில நேரங்கள்ல எங்களுடைய மைண்ட் அதை ஆண்டவரே மேபி மீன் பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்டேட்ல டிஸ்ட்ராக்டடா இருக்கலாம். சில சூழ்நிலைகள் நிமித்தம் அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா வி இன்டென்ஷனலி பிரிங் அஸ் மைண்ட்ஸ் லார்ட், அது சப்டியூ பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. வி சே இட் டு தட் பி கான்சியஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். நாங்கள் பேசுகிறோம் இவ்வளவு நல்ல தேவனை தகப்பனாய் கொண்டிருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது அது கான்சியஸா எங்களுடைய எல்லா முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நம்ம வர்ஷிப் பண்றோம் பா, இன் வர்ஷிப் பண்றோம் இன் ஒன் அக்கார்ட். வி வர்ஷிப், வி ஆல் பிலீவ் வி ஆர் யூ ஆர் வெரி குட். நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம். என் வாழ்க்கையில நீங்க நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகள் எங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவரே, இன்னும் கூட நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு பதில் புரியாம இருக்கலாம். ஆனா ஒன்லி ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், நீங்க நல்லவர். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நன்மைக்காகவே காரியங்களை செய்து வந்தவர், எல்லா தீமைக்கிலும் வந்த காரியங்களை நன்மையாக மாற்றின தெய்வம் ஆண்டவரே. எல்லதவேனும் இருள் இல்லாதவர், எல்லா ஒளியாய் இருக்கிறவர், நானே வழி என்று எங்களுக்கு சொன்னவர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழி நடத்துதல் ஆச்சரியம்ப்பா, உம்முடைய அன்பு ஆண்டவரே அப்பா வியக்கக்கூடியதா இயேசப்பா. தேங்க்யூ லார்ட். நாங்கள் அதையே அப்படியே நாங்கள் வர்ஷிப் பண்றோம். வி அடோ யூ, வி கிவ் யூ ஆல் த க்ளோரி, வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. நாங்கள் அப்படியே எங்களை சரண்டர் பண்றோம் இயேசப்பா. வி சரண்டர் ஆர் செல்ஃப் லார்ட், வி சரண்டர் அவர் செல்ஃப் லார்ட். அப்பா எங்கள் ஆத்மா சரீரம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இவ்வளோ ப்ரெஷியஸான காரியங்கள் இருக்கும் போதும் ஆண்டவரே, எத்தனையோ ப்ரெஷியஸ் ஆன டெம்பிள் எல்லாரும் உங்களுக்கு உருவாக்கின போதும், நீர் விரும்பி வாசம் பண்ணுகிற இடம் இந்த சரீரம் அப்பா. இந்த சரீரம் ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த சரீரம், இந்த உடம்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்பி விருப்பப்பட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாடா, கல்லுல எல்லாம் செஞ்சது எனக்கு வேண்டாம், ஆனால் நான் என் கையினால உருவாக்கி என்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக்கி அவர்களுக்கென்று, எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களை அவ்வளோ நீங்க வேல்யூ பண்றீங்கப்பா. அந்த மாதிரி உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டீர், உமக்கென்று எங்களை உருவாக்கினீர். உம்மோடு இருக்கிற ஃபெலோஷிப்ல எங்களை இன்னும் வளர்க்க எங்களை அப்படியே நடத்தி வரீங்க ஏசப்பா. உங்களுக்கு இருக்கிற இன்டிமசியில நாங்க வளர்கிற கிருபையில நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த சரீரத்துல நீங்க சுகமாய் தங்கி வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி. சில நேரத்துல வென் வி ஆர் டூயிங் ராங் திங்ஸ், எங்களுக்கே தெரிஞ்சு எங்கள் அறியாமையில நாங்கள் செய்கிற ராங் திங்ஸ்னால, ஒருவேளை இதுல ஆண்டவர் பிரியப்படாம அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டாரா இல்ல வெளியே போயிட்டாரா அப்படியெல்லாம் டவுட்ஸ் வருது இல்ல சில பேருக்கு. யூனோ தேர் இஸ் அ குட் நியூஸ், ஹி இஸ் ஆல்வேஸ் காம் அண்ட் குவைட். சில நேரங்கள்ல அவரோட ஹெல்ப் நம்ம தேவையில்லைங்கிற மாதிரி சுயாதீனத்துல நம்ம காரியங்களை செய்யும் போது, சுய புத்தியை சார்ந்து செய்யும் போது, ஹி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், ஹி இஸ் நாட் லீவிங் அஸ். அதை அதை தெளிவா புரியணும். சத்தியம் சொல்லுது எல்லா நேரத்திலையும் நாம அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறது தான் சத்தியம். ஈவன் இஃப் அ மைண்ட் டோன்ட் அக்ரி, சில நேரத்துல சுச்சுவேஷனை பார்த்தா என் கடவுள் எனக்குள்ள இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா உங்க சென்சஸ் கொண்டு வந்து காட்டலாம் சூழ்நிலைகளை. ஆனா அதற்கு எல்லாம் பதில் இல்ல, என் தேவன் தங்கி எனக்குள்ள வாசம் செய்து இருக்கிறவர், எதையும் காணாதிருக்கல, முகத்தை மறைக்கல, இதுலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியை எனக்கு உண்டாக்குகிறார், எனக்காக பொறுமையாய் காத்துட்டு இருக்கிறார், நான் செவி கொடுக்க எனக்கு எப்படி புரிய வைக்கலாம்னு என் லாங்குவேஜ் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. வாட் வே ஐ கேன் கனெக்ட் வித் ஹர் டு கிவ் ஹர் அன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்றீங்க சப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன் நோ வே, இன் நோ வே நாங்க அண்டவரே உங்களோட ஆலோசனை மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு. எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம், யூ ஃபைண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கொடுக்கறதையும் பெஸ்டா யூஸ் பண்றீங்க சப்பா. நாங்க தான் நிறைய நேரங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகும், இப்ப கூட இயேசப்பா வி தேங்க் யூ ஃபார் தட். எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீ வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். எங்களை இது வரைக்கும் வாழ வைத்தவர் நீங்க ஆண்டவரே, இதற்கு மேலையும் வாழ வைக்க போகிறவர் நீங்க தான். எங்களுக்குள்ள இருக்கிறவராகவே இருந்து எங்களை வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிறவர் நீங்க. சந்தோஷத்தினால் நிரப்பி ஒவ்வொரு டேயும் ஜாயில நிரம்பி இருக்கிற கிரேஸ் ஆண்டவரே எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி லார்ட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி லார்ட். எங்களை நாங்கள் அப்படியே சரண்டர் பண்றோம்.
நாங்க வி அக்னாலஜ் நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்குது, இப்படி அபிஷேகத்தினால எங்களை நிறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகிறோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்கள் எண்ணங்கள் அலங்கோலமா இருக்க முடியாதுப்பா, எங்கள் சரீரங்கள் பலவீனத்தோடு இருக்க முடியாது ஆண்டவரே, எங்க பண பைகள் காலியா இருக்க முடியாது ஏசப்பா, எங்க கையிட்டு செய்கிற வேலைகள்ல அப்படியே ஒரு எஸ் லார்ட் பிளெஸ்ஸிங்க நாங்க பார்க்காம இருக்க முடியாது. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ், அதுதான் நீங்க எங்களோட பேசுறீங்கப்பா. நீங்க தங்குகிற இடம் ஆண்டவரே, நீங்க தங்குகிற இடம் அப்பா, இந்த சரீரத்திலிருந்து நாங்கள் எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ உங்களோட பிரசன்னத்தை அப்படியே சுமந்து சென்றுகிறதுனால, நாங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜ் போனாலும் ஆஃபீஸ் போனாலும் எங்க வீட்டுல நாங்கள் உலாவும் போதே தேவனுடைய பிரசன்னத்தின் அப்படியே இதுவாதான் நாங்கள் அப்படியே உலாவி வருகிறோம். எஸ் ஹோலி, லெட் அஸ் பி கான்சியஸ் லார்ட், லெட் அஸ் பி கான்சியஸ், எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் எனக்குள்ள இருக்கும் போது எப்படி எனக்கு ஃபெயிலியருங்கிற வேர்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, எல்லாவற்றையும் எனக்கு வெற்றியாய் மாற்றுகிறவர் ஜெய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறீங்க, அந்த ஒரு கான்சியஸ்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் திருப்புகிற எல்லா ஃபெயிலியர் மைண்ட் செட் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால, தயக்கங்கள் வெளியேறட்டும். அப்ப ஒரு காரியத்தை துவக்குவதற்கு முன்பாக மனநிலையில் வருகிற எல்லா ஹெசிடேஷன்ஸ் போராட்டங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால், வி பைண்ட் இட் லார்ட், அதை கீழ்ப்படுத்துகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அப்படியே புதிதான காரியங்களை குறித்த பயங்கள் வெளியேறுவதாக, ஏதாவது புதுசு இது வரைக்கும் நாம செஞ்சதில்லை, இதுக்கு மேல செய்யும் போது அது குறுக்கிற பதட்டங்கள் எல்லாவற்றையும் அப்படி வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா என் தேவனுக்கு எதுவுமே புதுசு கிடையாது, என் தேவனுக்கு எதுவுமே புதுசு கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கு சகலமும் தெரியும், அவருக்கு உங்களுக்கு அது புதிதுங்கிறதுனால நீங்க அதை பயந்து கலங்க வேண்டியது கிடையாது. யூ ஹாவ் டு சே டு யுவர் மைண்ட் ஃபார் மை லார்ட் எவ்ரி திங் இஸ் நோன், அவர் பார்வையில எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, எதுவுமே அவருக்கு புதுசுன்னு கிடையாது, எதுவுமே அது அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிற விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால என் லைஃப்ல எதையெல்லாம் நான் அட்டெம்ப் பண்றேனோ எல்லாவற்றிலும் தேவ ஆலோசனை வெளிப்படும், எல்லாவற்றிலும் தேவ கிருபைகள் வெளிப்படும், அப்படியே கிரியேட்டிவிட்டி அப்படி எனக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆகும், நான் செய்கிற காரியத்துல ப்ரொடக்டிவிட்டி பெருக்கங்கள் உண்டாகும். எதுவாக இருந்தாலும் நான் ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்னா, ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னா, இட் வில் ரீச் தேம், அப்படி சுவிசேஷத்தை சொல்லும் போது கூட எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். வென் யூ ஷேர் யுவர் ஸ்டோரி, உங்க லைஃப் ஸ்டோரியை நீங்க சொல்லும் போது ஜனங்கள் இருதயங்கள் மாற்றப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அப்பா எங்களை அப்படி நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி. இன் வாட் வே, எதெல்லாம் நாங்க பிரயாசப்படுறோமோ ஒரு ஒரு பிரயாசத்தையும் நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யாராவது புதுசா ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு யூ ஆர் ஹெசிடன்ட், கோ அஹெட், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா செஞ்சேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய நேரத்துல நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் என் லைஃப்ல, அதே மாதிரி ஜானி பிரதரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, நாமளாப்பா அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு எங்களை மறைத்து நீ நாளல்ல அப்படின்னு பாடுறோம்னா, கிறிஸ்து நமக்குள்ள மகிமையா இருந்து என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறது அநேக சூழ்நிலையில நாங்க அதை பார்த்திருக்கிறோம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி கிருபைகள் பெருகுவதாகன்னு சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. பச்சாபாதம் இல்லாத தேவன், யாரையும் இவங்களுக்கு செய்வேன் அவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவர் அல்ல, எல்லாரையும் ஒரே விதமாய் ஒரே விதமாய் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு தெளிவா எழுதியிருக்கிறது. அதனால நீங்க மட்டும் எனக்கு மட்டும் செய்ய மாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமானா, யோ பிலீவிங் அ லை, பொய்யை நம்புகிறீர்கள். ஒவ்வொருவரும் முக்கியம், ஒவ்வொருத்தருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து இருந்து காரியங்களை அப்படியே பேசி ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துகிற தெய்வம், ஒரு செகண்ட் கூட நம்மளை விட்டு விலகுவதே கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இது ஆழமாய் பதிகிறதுக்காக நன்றி அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. நாங்க அப்படி சரண்டர் பண்ணும் போது எங்களுக்குள்ள அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் நாங்க ஃபீல் பண்றோம், எங்க சரீரத்துல ஒரு உற்சாகம், எங்க சிந்தையில ஒரு பெரிய விடுதலை. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நிறைய
பேருக்கு மைண்ட்ல இருக்கிற சோர்வுகள் எல்லாம் வெளியே இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு வெளியேற்றுகிறதுக்காக நன்றி. வெளியிலிருந்து யாராவது ஆறுதல் படுத்துவாங்க, இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலன் போதுமானது, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் உங்க சிந்தையை சரியாக்க போதுமானது, அவருடைய வெளிச்சம் போதுமானது, அவருடைய வல்லமை போதுமானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இல்ல பலவீனங்களும் வெளியேறட்டும்பா. இஃப் தேர் ரியலி ஸ்ட்ரகிளிங் வித் எனி ஹெயில்மெண்ட், அதெல்லாம் ஹீல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா நீங்கள் தங்குகிற ஆலயத்துல ஒரு குறையும் இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் நீ சரி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நல்ல லைஃப் ஸ்டைல அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. நல்ல ஹேபிட்ஸ் அவர்களுக்கு ஃபார்ம் ஆகுறதுக்காக நன்றி. நல்ல விதமான ஃபுட்டை சாப்பிடுகிற கிரேஸ், அவர்களுக்கு எது தேவையோ அதை சாப்பிடுகிறதுக்கான ஞானம் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. நல்ல ஸ்லீப், பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நேரத்திலேயும் டிவைன் ஹெல்த் பங்காய் கொண்டிருக்கிறோங்கிற உணர்வு அவர்களுக்கு பெருகட்டும் 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 பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற டிப்ஸ் இஸ் பெஸ்ட் தேன் எனி திங் எல்ஸ். நாங்க நிறைய பார்க்கலாம், நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்ல, இதை இதை ஃபாலோ பண்ணும், நாளில இருந்து இதை ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணும். ஆனா எந்த சொல்றது நமக்கு, எது சொல்றது உண்மை, எது சொல்றது நமக்கு ஒத்து வரும் நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சில விஷயங்களை நம்ம நடத்துவார். நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்து தோணும் பாருங்க, இதை சாப்பிட வேண்டாம்னு தோணும், இதை சாப்பிடலாம்னு தோணும், ஒரு விஷயத்த மேல விருப்பம் வரும், இதை செய்யலாம்னு தோணும், இன்னைக்கு வாக்கிங் போலாம்னு தோணும், உங்களை மீறி விருப்பங்கள் உண்டாகும். அப்ப டிவைன் ஹெல்த் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? நோயா இருக்கும்போது கண்டிப்பா மிராக்குலஸா அற்புதரா இறங்கி நம்மளை ஹீல் பண்ற தெய்வம் தான், நம்மளை கஷ்டத்துல விட்டு பார்க்கிற தெய்வம் அல்ல. ஆனா ஒன்ஸ் யூ ஆர் ஹீல்ட், அந்த டிவைன் ஹெல்த்துக்குள்ள ஃப்ளோ ஆகுறதுக்கான ஞானம் கிருபையர் கொடுக்கிறவர் அவர். சரியா உடம்ப கவனிச்சுக்குவோம், சரியா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளுவோம், சரியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கவும், காரியங்களை குழப்பி கொள்ளாம அப்படியே பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிராம எப்படி சிந்தையை ஃப்ரீயா வச்சுக்கிறதுங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப் ஹீல் ஹீல் யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிளாரிட்டி இன் மைண்ட், கிளாரிட்டி இன் டூயிங் திங்ஸ், அதை நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அன்பின் தெய்வம், அதே போல தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆவியானவர் ஆண்டவரே. உமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இல்ல, ஒரு இருள் இல்ல, அதனால உங்களை ஹோஸ்ட் பண்ற எங்களுக்குள்ளேயும் எந்த குழப்பமும் இருக்க முடியாது, சிந்தையில எந்த தடுமாற்றமும் இருக்க முடியாது, டிப்ரெஷன் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறதுக்காக நன்றி. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இஸ் லீவிங், எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். பயம் வேதனை உள்ளதுன்னு இருக்கு, அந்த வேதனை படுத்துகிற காரியம் எதுவும் அந்த சரீரங்கள்ல இருக்க முடியாது, சிந்தையில இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுக்கு நன்றி. ஃபியரோட கிரிப் விடுகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா பயந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டீங்க, உமக்கு நன்றி அப்பா. எல்லா விதமான பாண்டேஜஸ் பிரேக் பண்ணதுக்காக நன்றி நன்றி. பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைங்க வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள பயம், வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஐயோ எதனா அசம்பாவிதம் நடந்துருமோ, எதனா ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுமோ, அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிற பயங்கள் எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பாவும் எல்லாம் நல்லா இருக்கே, இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், திரும்ப அதே பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் வந்துருமோ குடும்பத்தை நினைச்சு அந்த மாதிரி நீங்க ஒருவேளை பயப்படுவீங்களா? யா கம் அவுட் ஆஃப் த ஃபியர், பிகாஸ் வென் காட் என்டர்ஸ் இட் இஸ் க்ளோரி டு க்ளோரி. வர வர விருத்தி அடைகிற அனுபவம் தான். தேங்க்யூ ஜீசஸ். பழைய சைக்கிள் கிடையாது, பழைய சைக்கிள் கிடையாது, கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. நல்ல காரியங்களை பார்க்கும் போது அதுலயே சந்தோஷப்பட்டு அதுலயே கிரேட்ஃபுல்லா இருந்து அதே காரியங்களை மறுபடியும் மறுபடியும் லைஃப்ல வர வைத்துக் கொள்கிற, அட்ராக்ட் பண்ணி கொள்ளுகிற கிரேஸ் ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். லெட் அஸ் லிவ், அதையே ரிலீவ் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுலயே நாங்கள் வாழ்ந்திருக்கு, அதுலயே உங்க கிரேட்ஃபுல்னஸ்லயே நிரம்பி இருக்க, இதை செய்த தேவன் வேற பெரிய காரியங்களை செய்வான்னு வரக்கூடிய நாட்கள்ல பெரிய காரியங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்கிற கிருபைகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மைண்ட் லிமிடேஷன்ஸும் மாறுகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை குறித்து பெரிதானவைகளை யோசிக்கிற கிரேஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசப்பா. எங்க லைஃப் இவ்வளவுதான், எங்களால இவ்வளவுதான் முடியும், இததான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற மைண்ட்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ் மாறுவதாக. என் தேவன் எவ்வளவு பெரியவரோ, அவ்வளவு பெரிய காரியங்களை விஷ் பண்ண முடியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய அப்படி ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போக முடியும். தே ஆர் கோயிங் டு பிரேக் ஹாரிசன்ஸ், அப்படியே உடைச்சிட்டு அவங்க பெரிய காரியங்களை ரீச் பண்ணுவாங்கன்னு பெருசா நாங்க யோசிக்க. ஆண்டவரே எங்க மைண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் இங்க உடைக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் நாட் யூ, நம்ம பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் மட்டும்தான், ஆனா அவர்களது சிருஷ்டித்த கர்த்தர், நம்ம பிள்ளைகளை சிருஷ்டித்த கர்த்தர், நமக்கு தாயின் கருவில் அவர் வைத்திருக்கிறார். அவர் எப்படி பெரியவரோ, அவர் எப்படி மகத்துவமானவரோ, எல்லாம் வல்லவரோ, அவரை வைத்து பிள்ளைகளோட ஃபியூச்சரை யோசிக்கணுமே தவிர நம்ம வாங்குற சம்பளம், நம்ம வாங்குற டிஏபி இதெல்லாம் வச்சு யோசிக்க கூடாது.
ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பாண்டர் சொல்றா நிறைய பேருக்கு ஏன் உங்க உங்க சம்பளம் உங்களோட படிப்பு உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க வளர்ந்த விதம் நிறைய பேருக்கு நம்ம கம்யூனிட்டி இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை சொல்லிட்டாரு. அதனால ஜாதினு ஒண்ணு இல்லை, இதுல எல்லாம் இவங்க எல்லாம் முன்னேற முடியாது அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதெல்லாம் லை ஆஃப் த டெவல், பிசாசுடைய பொய். நம்ம அப்பா நம்ம ஃபியூச்சரை நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சரை ரொம்ப பிரைட்டா ரொம்ப ப்ராஸ்பரஸா அப்படியே உயர்ந்த ஸ்தானங்கள்னா அந்த உயர்ந்த ஸ்தானங்கள் பிசிக்கலா ஏர்த்ல பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானங்கள் இருப்பாங்க. நாட் தட் அப்படியே பரலோகத்துக்கு போய் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறது அல்ல, இங்கேயே நம்ம கண் பார்த்து நாம ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து பார்க்கிற ஹைட்டுக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறதை பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது பேரண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. அவங்க க்ரோத் அன்ஸ்டாப்பபிளா இருக்கும், அது எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க அப்படியே ப்ரொக்ளைம் பண்றோம்ப்பா அந்த பிளெஸிங்ஸ் எங்க பிள்ளைகள் மேல நாங்க ரிலீஸ் பண்றோம், எங்க பிள்ளைகள் மேல ரிலீஸ் பண்றோம். இப்ப பண்ற குறும்புகள், இப்ப இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவங்களுக்கு கேரக்டர்ல இருக்கிற பிரச்சனைகள், இதை வைத்து அவங்க ஃபியூச்சரை நம்ம மட்டுப்படுத்தி விட முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய நேரத்துல நான் இப்படி என் பிள்ளைங்களை பத்தி யோசிச்சு சே இப்பயே இப்படி இருக்காங்களே அப்படின்னா நான் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி யோசிச்சேன்னா உடனே ஆண்டவர் சொல்வார், வென் யூ ஹேட் ஹோப், வென் ஜானி ஹேட் ஹோப், ஏன் உன் பிள்ளைங்களுக்கு ஹோப் இருக்காது? ஏன் இது இது போதில்ல, இந்த ஒரு பாயிண்ட் போதும். எசப்பா என்னையே நீங்க விட்டுறலையே, நான் என்னெல்லாம் வேலை காட்டியிருக்கேன், நான் எவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா ஏன் என்னையே இந்த அளவுக்கு உயர்த்தி வந்துட்டீங்க, என்ன ரச்சிச்சிட்டீங்க, என்ன அபிஷேகத்துல நிறைச்சிட்டீங்க, என்ன இவ்வளோ ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. சோ வி ஹாவ் ஹோப், எல்லாருக்கும் ஹோப் உண்டு. நம்மள நினைச்சாலே நம்ம ஹோப் நிரம்பிடும். பிள்ளைங்களை பற்றி ஸ்பெசிபிக்கா கவலையோட இருக்கிறீங்களானா யாரையும் நினைக்காதீங்க, உங்களையே நினைச்சுக்கோங்க. உங்க லைஃப் நல்லாதான் இருக்கு இல்ல? சோஃபார் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும்னு நினைச்ச லைஃப் இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆண்டவரோட கிருபையினால அவர் நம்மளை ஆசீர்வதிச்சு சூப்பரா தான் நடத்திட்டு இருக்காரு. இப்ப நம்ம பிள்ளைகள் இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. இவ்வளோ ஜெபிக்கிறீங்க, இவ்வளவு ஆண்டவர் பிரசன்னஸ்ல இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க. மேக்சிமம் 90% ஆஃப் பீப்புள் ப்ரேயர்ஸ்ல வந்து நினைக்கிறது பிள்ளைங்களை தான் நினைக்கிறீங்க, உங்களை பத்தி கூட நீங்க நினைக்கிறது இல்ல. உங்களுக்கு அப்படியே உடம்பு பயங்கர கஷ்டமா இருக்கும், அதை பத்தி கூட யோசிக்காம பிள்ளைங்களை உள்ள காரியங்களை யோசிக்கிற பெற்றோர் இருக்கிறீங்க. ஏன் சோ நம்மளை விட கரிசனை உள்ளவரம். நாம வந்து வழியில வந்த அப்புறம் தான் பிள்ளை முகத்தை பாக்குறோம். ஏன் ஆனா ஆண்டவர் கருவுலையே அவருடைய கண்களை அவங்கள கண்டதான், அவங்க எல்லா எலும்புகள் உருவேற்கிற நாட்கள் முதல் அவர் அப்படியே அவருக்கு தெரிஞ்சது. இட் இஸ் நோட்டட் டவுன். ஸோ எல்லாமே அவர் செய்ய, கவலைப்படுறது மட்டும் ஏன் பொறுப்புன்னு நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, ஏதாவது பண்ணணுமே நம்ம பங்குக்கு கவலைப்பட்டு இருக்க கூடாது. ஸோ எல்லா பிள்ளைகள் மேல இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பிரசன்ஸ்ல அப்படி தூக்கி போடுங்க பார்ப்போம். எஸ் த்ரோ இட் இன் டு காட்ஸ் பிரசன்ஸ், காஸ்ட் ஆல் யர் பேர்டன்ஸ் போட்டிருக்கு. ஐம் காஸ்டிங் லார்ட், ஐம் காஸ்டிங் ஆல் மை பேர்டன்ஸ் லார்ட். என் பிள்ளைகளை குறித்து நான் வந்து கிரியேட்டிவா நிறைய கவலைகளை வச்சிருக்கிறேன், லிஸ்ட லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையும் நான் அப்படியே மூட்டை கட்டி உங்க பிரசன்ஸ்ல தூக்கி போட்டுறேன் ஏசப்பா, பிகாஸ் தே ஆர் யோர் கிட்ஸ், உங்க பிள்ளைங்க ஆண்டவர். ஐ அம் ஜஸ்ட் ஹோஸ்டிங் தேம். இந்த உலகத்துல நான் வெறும் ஸ்டூவர்ட்ஷிப் தான் பண்றேன், நான் பேரண்டிங் தான் பண்றேன், அவர்களை வளர்க்கிற பொறுப்பு தான் எனக்கு. ஆனா நீர் அவங்களோட ஓனர், யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் சஸ்டெய்னர் ஆஃப் மை கிட்ஸ். சொல்லுங்க பாப்போம், நீங்க தான் அவருங்க சிருஷ்டி கர்த்தா, அவர்களை அப்படியே இது வரைக்கும் நீங்க தான் பிடிச்சிட்டு கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாவற்றிலும் நீங்க தான் பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. நான் அதனால நான் உங்க கிட்ட சரண்டர் பண்றேன், என் பிள்ளைகளை சரண்டர் பண்றேன், என் பேர பிள்ளைங்களை நான் சரண்டர் பண்றேன். என்னுடைய சிந்தையில அந்த லிமிடேஷன்ஸ் வேண்டாம் ஏசப்பா. லெட் மீ பி ஹாப்பி, லெட் மீ பி ஹாப்பி அபவுட் மை கிட்ஸ். அவர்களை நினைத்து சந்தோஷப்படுறதே அவங்களுக்கு செய்யற பெரிய ஹெல்ப். அவர்களை குறித்து நம்ம ஒரு சோலை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது அவங்களை டெப்ளீட் பண்ற மாதிரியா? ஓகே, வி ஆர் சக்கிங் அவுட் தியர் எனர்ஜின்னு அர்த்தம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நம்ம தேவையில்லாம கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்கள பத்தி யோசிக்க யோசிக்க, சின்ஸ் வி ஆர் ஆல் பாண்டட் நோ, ஒரு ரத்த உறவுகள் எல்லாம் பாண்டடா இருக்கும் போது அவங்க நல்லா இருக்கிறவங்க நம்ம கவலையினாலே அவங்களை உறிஞ்சிருவோம். இதை தெரிஞ்சா நிறைய பேர் கவலையே பட மாட்டோம். நம்ம கவலை நம்ம பிள்ளைகளை உறிஞ்சிரும், சிக்காக்கிறோங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. வி ஷுட் நாட் வரி அபவுட் அவர் கிட்ஸ். அப்படி ஒரி பண்ண ஒரி பண்ண பயப்பட பயப்படவே அது என்னது, நம்ம சோலையும் அது டெப்ளீட் பண்ணி பிள்ளைகளுடைய சோலையும் அது டெப்ளீட் பண்ணும். ஸோ ஒண்ணு பெரிய உதவி பிள்ளைகளுக்கு பண்றாங்கன்னா, கவலை வர நேரத்துல நான் அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க தான் சிருஷ்டிகர்த்தா, நீங்க தான் சஸ்டெய்னர், நீங்க தான் அங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்க. தேவ கிருபையிலும் தெளிவா வசனம் இருக்கு, தேவ கிருபை மனுஷ தயவு இதெல்லாம் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். நீ எல்லா விதத்திலயும் அவருக்கு ஞானத்திலையும் வளர்த்தியிலும் அப்படியே ஆண்டவர் ஆண்டோட கிருபை தான் வளர்த்து வருது. ஏன்
சோ நம்ம லிமிட்ட மட்டும் நம்ம செஞ்சா போதும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நாங்க எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே, எங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். எங்க ரோல மட்டும் நாங்க பிளே பண்ற கிரேஸ் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், எங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், எங்க பெற்றோரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்க லவ்டு ஒன்ஸ் ஒரு ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம், எங்க உடன் பிறந்த ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யாரை குறித்தும் கவலைப்பட்டு ஒண்ணுமே ஆக போகிறதுன்னு வசனம் தெளிவாய் சொல்லும் போது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எங்களை அப்படி கட்டி வைக்காதபடி வி லூஸ் இட் லார்ட். அதுலேருந்து நாங்கள் வெளியே உடைத்து எடுத்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வி பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எதை செய்து கொண்டிருக்கும் போதும் ஓரத்துக்குள்ள பிள்ளைங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற அந்த சைக்கிளை நாங்க உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. யா அந்த லவ் டான்ஸை குறிச்சு ஏதோ ஒருத்தரை குறிச்சு யோசித்து யோசித்து அது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த செயின் எல்லாம் பிரேக் ஆகட்டும், அந்த சைக்கிள் பிரேக் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வி லெட் தெம் ஃப்ரீ, வி லெட் தெம் லூஸ். எங்களை இதுல பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்னா நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா, ரிலீஸ் பண்றோம். கசப்பு வைராகியத்துல மட்டும் தான் ஒருத்தங்களை பிரசன்ட் பண்ண முடியும்னு கிடையாது. ஒருத்தரை குறித்து கண்டினியூஸா கவலைப்படும் போதும் அவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், பிரசன்ட் பண்ண முடியும். லீவ் தேம், லீவ் தேம், ரிலீஸ் தேம் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அவங்க பயங்கரமா செயல்படுவாங்க, ஆண்டவருக்குள்ள பெரிய ஆசீர்வாதமா அவர்கள் இருப்பார்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்குள்ள நீங்க பேசினதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆலோசனை கர்த்தர் வெளிப்படும் போது எங்களுக்கு சிந்தையில இருக்கிற எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படுகிறதுக்காக நன்றி. எல்லா பாண்டேஜஸ் பிரேக் ஆனதுக்காக நன்றி இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், யூஆர் சோ ஃபெய்த்ஃபுல். உங்களை மாதிரி உண்மை உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது ஆண்டவரே. யூஆர் சோ ஃபெய்த்ஃபுல், யூஆர் சோ ஃபெய்த்ஃபுல். நாங்கள் மனசுலேருந்து அதை அறிக்கை செய்கிறோம், நாங்கள் மனசுலேருந்து அறிக்கை செய்கிறோப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை குறித்து ஆனந்த கண்ணீர் விடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவன் பிள்ளைகளை இப்படி வச்சுட்டாரே நாங்கள் நினைச்சு நினைச்சு அதே எங்களுக்குள்ள கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீரா இருக்கும், அது ரிப்பீட் ஆகும், அது ரிப்பீட் மோட் ஆகும். என் பிள்ளைகளை நினைச்சு ஐயோ அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நாங்க அழப்போறது கிடையாது. என் பிள்ளைகளை தேவன் இப்படி வைத்திருக்கிறீரே, நாங்க இப்ப நினைக்கிற காரியம் நடக்கும், அதை நினைச்சு நாங்க அதை அப்படியே நாங்க பார்க்கிறோம், ரீலீவ் பண்றோம், அதையே நாங்கள் யோசிக்கிறோம், தியானிக்கிறோம், இமேஜின் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் வித்தியாசமானது, உங்களுடைய வழிகள் அப்படியே ஆச்சரியமானது இசப்பா. நாங்க நினைக்கிற விதத்துல அல்ல, உங்களுடைய வழிகள் எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம், உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நாங்க பா அக்னாலஜ் பண்றோம், அக்னாலஜ் பண்றோம்ப்பா. இங்க எல்லாத்தையும் நீங்க அப்படி பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. எங்களை விசாரிக்கிற தேவன், தேவன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கூட அப்படியே பேசி காட்டுகிறதுக்காக நன்றி அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் மேல அந்த ஸ்பெசிபிக் அந்த கிரேஸ் பெருகட்டும். குடும்ப வாழ்க்கையில சமாதானமாய் சந்தோஷமா இருக்கிற கிருபைகள் பெருகட்டும்ப்பா. பிள்ளைகளை வளர்க்கும் போது இருக்கிற எல்லா விதமான சேலஞ்சஸ்லயும் நீங்க கூட இருந்து ஞானத்தை கொடுத்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. எங்கள் பண தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்ததற்காக நன்றி. ஆச்சரியத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்து விட்டதற்காக நன்றி. உதவிகள் வருகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி ரிசீவ் இட், ரிசீவ் இட். யாராவது ஸ்பெசிபிக்கா பண தேவையில்ல அப்படியே இருப்பீங்களானா அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணதை பாருங்க. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பாருங்க, கொடுத்து தீர்க்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தீர்த்த மாதிரி பாருங்க. இட் இஸ் டன் அப்படின்னு பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதை திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீஸ், பிகாஸ் இன் காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் பிரசன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். அதை நம்ம பார்க்கும் போது அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். தேங்க்யூ லார்ட், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க பேசுகிறத நீங்க அப்படியே பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்காக செய்து முடித்ததற்காக நன்றி. எங்களை பண பைகள் எல்லாம் அப்படியே ஓவர் ஃப்ளோல இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சு விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கூட ஐசப்பா கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பிரசன்ஸ்க்கு வந்து யாருமே வெறுமனே திரும்புவது இல்லைன்னு எங்களோட பேசினதுனால, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்த கேள்விகள், அங்கலாய்ப்புகள், வருத்தங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியேற்றுனீங்க. அந்த பேர்டன் எல்லாம் வெளியேறிச்சு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி, வி கிவ் யூ ஆல் த க்ளோரி இன் ஜீசஸ் நேம். ஏமேன், ஏமேன், ஏமேன். பிளஸ் யூ ஆல். ஸோ ஐ பிலீவ் நம்மள ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினாரு, நம்ம கூட பேசுறாரு. ஏன் சூப்பர்ல? அதனால இதையே யோசிச்சுட்டு இருங்க. சூழ்நிலை வந்து நம்ம கண் பாக்குறது எல்லாம் இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆர் கிரியேஷன் தான். அதனால ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க பார்க்கறத அப்படியே நீங்க பிள்ளைங்களை பத்தி பெஸ்டா பாக்குறது அப்படியே நடக்கும். பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிற காரியம் ஃபியூச்சர் அப்படியே நடக்கும். ஓகே, எல்லாத்தையும் கவலை இல்லாம பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பாசிட்டிவா திங்க் பண்ணா இது ரொம்ப மேலோட்டமான வார்த்தை. ஃபெய்த்ல பாருங்க, ஓகே, அப்படியே மனக்கண்களில் பாருங்க, அப்படியே பிக்சரைஸ் பண்ணுங்க.
பிகாஸ் தட் இஸ் த ரியாலிட்டி, அதுதான் சத்தியம். நாம அப்படி கண் பார்த்து கவலைப்படுற மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் என்னது, மேபி ஃபேக்டா இருக்கலாம், அது மாறக்கூடியது, சத்தியம் மாறாதது. ஆண்டவர் சொல்லிட்டார், உங்க பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கிறது, உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். அதனால ஃப்ரீயா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிளெஸ் யூ ஆல், டேக் கேர், பை.